அரசியலில் அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்திருக்கிறார். 3 மாத படிப்பை முடிச்சுட்டு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையுடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது அவர் நல்ல ஒரு படித்தவர், அவர் நல்ல நேர்த்தியாக செய்யக்கூடியவர். பட் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை நான் விமர்சிக்க முடியாது. என்னுடைய கருத்துக்கள் சொல்லணும்னா, அவருடைய நிலையிலேருந்து இன்னும் பார்க்கணுன்னா அவர் இன்னும் ஸ்டில் நிறைய இடம் இருக்குது போகிறதுக்கு, ஸ்டில் டு ரீச் நிறைய இடம் இருக்குது அவர் போக வேண்டியது. என்னுடைய இது வந்து அண்ணாமலை வர வாய்ப்பு நிறையா இருக்குது ஃப்யூச்சர். ஏன்னா அவர் இப்போ அவர் தான் இப்போ அடுத்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கார். அவர் நல்லா பேசுவார். இப்போ அரசியலுக்கு இப்போ தான் படிச்சுட்டு வந்துக்கிறார். அவர் இப்போ தான் படிச்சுட்டு வந்துக்கிறார் புரியுது. அவர் நம்ம கூட போகும்போது சொல்லிட்டு தானே போனார், நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் அவருடைய நிலைப்பாடு தெரியும். அரசியலில் படிக்காதவங்களும் முன்னேறிக்கிறாங்க. இவர் இப்போ தான் படிச்சுட்டு வந்துக்கிறாரு, என்னன்னு பார்க்கணும். இனிமேல் தான் பார்க்கணும் அவருடைய நிலைப்பாடு. அவர் ஒரு சிறந்த, ஒரு நல்ல ஒரு போராளி. அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய வகையில் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர். 3 வருஷம் கழித்து படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ மொதல் என்ட்ரி ஆனதான் ஒரு பெருசாக ஒன்றும் பேசலை. போக போக அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அதிரடி நடவடிக்கையாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அவர் மொத்தமாக ஒருமுகப்படுத்த பார்க்குறார். அது எல்லா அரசியலையும் நாட்டிய ஒருமுகப்படுத்த பார்க்குறார். அது அது வந்து மக்களுக்கு பிடிக்காது, மக்களுக்கு வந்து பிடிக்காது. சமத்துவம், இந்தியா 300 சில்லற மொழிகள் எல்லாம் சேர்ந்த நாடு, சேர்ந்த மாதிரி அவர் முயற்சி பண்ணாலும் ஒரு அடவு வெற்றி அடையலாம் தமிழ்நாட்டில். ஆமாம், அவருடைய இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சரி வராது. அரசியல் எதிர்காலம் நல்லா படித்தவர், நல்ல அறிவுள்ளவர், முற்போக்கு சிந்தனை. இந்த வருங்காலத்துக்கு உண்டான இன்னொரு 20-30 வருஷத்துக்கு உண்டான எண்ணம் ஓட்டம் இருக்கிறவர். பட் வந்து நல்ல ஒரு பெரிய அரசியல், இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான வளர்ச்சியை எடுத்து போகிற அளவுக்கு வந்து ஒரு கட்சியோடு இருந்து செயல்பட்டார்னா இன்னும் வந்து அவர் நல்லா வரலாம். அண்ணாமலை வந்து இப்போ தான் ஒரு 3 மாதம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் இப்போ இப்போ என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாதான் அதுக்கப்புறம் தெரியும் அவரை பற்றி. சரி சார், அவர் வந்து பேசிகிட்டே இருப்பார், பட்டு வேறு எந்த மாற்றமும் இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா அவர் இருக்கும்போது அதே தான் இருந்தது, அதுக்கு முன்னாடியும் அப்படியே தான் இருந்தது. தமிழ்நாடு கலாச்சாரங்கிறது வேறு சார். ஏன்னா மத சார்பற்ற ஒரு கலாச்சாரம், எல்லோரும் அண்ணந்தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சொசைட்டி. இதில் வந்து வேறு ஒன்றும் மாற்றம் இருக்குன்னு எனக்கு தோணல சார். இன்னும் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து ஓட்டர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணது மாதிரி தெரியல. அதனால் வந்து அவர் எதிர்காலம்னு சொன்னால் இன்னும் 4 எடுக்கும் சார். இதேமாரி தான் போவோம். பட்டு இப்போ இமீடியட்டாக வந்து 2026ல் வந்து பெரிய மாற்றம் இருக்காது, அதுதான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை என்பது ஒரு மிகுந்த ஒரு வார்த்தைகளை கடுமையாக அவர் சொல்லி நிற்கிறாரு. செய்வதும் இல்லை, செய்வதை விடுவதும் இல்லை. இப்படி ஒரு காலகட்டத்தில் அவருடைய அரசியல் அரசியல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். 3 மாதமாக இது என்ன பேச வேண்டும் என்று அரசியல் படித்திட்டு வந்திருக்கிறாருன்னு தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் சொல்கிற வந்து கருத்தெல்லாம் வந்து தமிழ் மக்கள் வந்து நல்லா வந்து பெரியார் மண், பேரறிஞர் கலைஞருடைய மண், அண்ணாவுடைய மண், இந்த மண்ணில் வந்து அவருடைய சொல்கிற இந்த இந்துத்துவ இதுவும் பிஜேபியுடைய அரசியல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அவர் சொல்லிக்கொண்டு இருக்கலாம், அதை செய்வோம் இதை செய்வோம் என்று விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்ணாத பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வேலையை செய்யட்டும் அவர். அது விமர்சனம் தான் அவர். இந்த 3 காலமாக போய் விமர்சனம் என்ன பண்ணுவதுன்றது தான் யோசிச்சுட்டு வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு. அதனால் வந்து நாங்கள் அவரெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கிறதில்ல. அவர் களத்தில் நின்று கூட அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றார். என்ன பண்ணியிருக்கார் பொதுமக்கள்கிட்ட? 1 சீட்டுக்கு 2 சீட்டு ஜெயிச்சிருவோம், எம்பியை வென்றுருவோன்னாரு. இன்று ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் வந்து அவர் விமர்சனம்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சொல்லிக்கொண்டு இருக்கலாம், பொதுமக்களுக்கு என்ன செய்வார்கள் என்ன செய்ய போகிறாம் என்றது தான் கேள்வியாக இருக்கிறது. அண்ணாமலை வந்து அவர் வந்து அவருடைய செயல்பாடு வந்து பிஜேபி தான் இதாகும் தவிர, இது வந்து திராவிட நாடு. இதில் வந்து இங்கே வந்து எந்த ஒரு பிஜேபியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சுமார் 50 ஆண்டு காலம் உருவாக்கப்பட்ட திமுகவுடைய கோட்டை இது. தமிழ்நாடு மண்ணின்றது திமுக அண்ணா திமுக தவிர எந்த ஒரு கட்சியும் இங்கே வந்து ஆட்சியும் பிடிக்க முடியாது, அவங்க ஆளவும் முடியாது.
அவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி வர முடியும் தவிர வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.